பிரிவுக்கு ஒரு தலைவர். கிரணங்களை உடைய கிரகங்களுக்கு தலைவனாக சூரியன் முடிசூட்டப்பட்டான். அவ்வமயம் அதை போலவே மற்ற பிரிவுகளுக்கும் தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர். வானிலே ஒளி வீசும் எண்ணற்ற நட்சத்திரங்களுக்கு சந்திரன் தலைவனாக நியமிக்கப்பட்டான். நீர் நிறைந்த பரந்த கடல்களுக்கு வருணன் தலைவனானான். யக்ஷர்களுக்கு குபேரன் அரசனானான். இருள் போக்கும் ஆதித்தர் பன்னிருவரில் விஷ்ணு தலைவனானான். அஷ்டவசுக்களில் சிறந்த பாவகன் முதல்வனாக நியமனம் செய்யப்பட்டான். பிரஜாபதிகளில் தக்ஷன் நிகரில்லாதவனானான். மருத்துவர்களுக்கு தலைவனாக புகழ்வாய்ந்த சக்கரன் இந்திரன் நியமிக்கப்பட்டான். அவுணர்களுக்கு தலைவனாக பாகவதோத்தமனான பிரகலாதன் ஏற்கப்பட்டான். பித்ருகளுக்கு அந்தகன் முதல்வனானான். அரக்கர்களுக்கு நிருதி அரசனானான். பூதகணங்களுக்கு மழுவேந்திய ருத்ரனும் சிவகணங்களுக்கு வரையிலா அருள் புரிந்திடும் கணபதியும் தலைவனானார்கள். வேற்படை வீரர்களுக்கு வீரபத்ரன் தலைவனானான். பேய்களுக்கு ஐங்கரன் தலைவனாக நியமிக்கப்பட்டான். சப்தகன்னியரில் வானுலோர் புகழும் சாமுண்டி தலைவியானாள். ருத்ரர்களுக்கு சங்கரன் முதல்வனானார். யானைகளுக்கு விநாயகன் அரசனாக ஆனார். மடந்தையருக்கு தலைவியாக உமையும் வாக்குக்கு ஆதாரமாக வெண்தாமரையில் உறையும் வாணியும் நியமிக்கப்பட்டனர். மாயை வல்லவரில் சக்கரப்படையோன் மாதவன் முதல்வரானார். அருவிகள் கொட்டும் பர்வதங்கள் இமவானை தங்கள் அரசனாக கொண்டன. விருட்சங்களுள் அரசு சிறந்ததாக ஆயிற்று. யாழ் இசையில் வல்ல கந்தர்வரில் சித்ராதன் சிறந்தவனானான். நாகங்களுக்கு தலைவனாக வாசுகி விளங்கினான். சர்ப்பங்களுக்கு தக்ஷகன் தலைவனானான். திக்கஜங்களில் ஐராவதம் தலைமை பதவியை ஏற்றது. பட்சிகளுக்குள் கருடன் சிறந்ததாக விளங்கினான். குதிரைகளில் உச்சைஸ்ரவம் முதலாவதாகியது. கானகங்களில் வாழும் விலங்குகளுக்கு சிங்கம் அரசனாகியது. பசுக்களுக்கு பரமன் ஏறும் காளையே தலைவனாகியது. சேனைகளுக்கு அதிபதியாக வடிவேலன் நியமிக்கப்பட்டார். மாமரை ஸ்மிருதிகளுக்கு லகுலீசன் என்பவர் அதிகாரியானார். கடல் சூழ்ந்த இவ்வையகத்துக்கு பிருது சக்கரவர்த்தி அரசனாக நியமிக்கப்பட்டான். இந்த வாராக வெண்முகில் நிலா முடித்த ஈசன் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒருவரை தலைவனாக அபிஷேகம் செய்து வைத்தார். இவ்வாறு சூத்தர் கூறிய போது நைவச்சாரணித்து முனிவர்கள் அவரை பணிந்து, சுவாமி, ஆதவன் தோற்றம் உரைக்க வேண்டும், கேட்க பிரியப்படுகிறோம் என்றனர். முனிவரும் மகிழ்ந்து அவர்கள் விரும்பியதை கூறலானார்.